ஒன்றரை மாதம் உருண்டோடி விட்டது. உலகை உலுக்கிய வயநாடு சோகம் இன்னும் நீங்கவில்லை. நள்ளிரவுக்கும் அதிகாலை விடியலுக்கும் உள்ள இடைவெளிதான் உலக வரைபடத்தில் உருமாறியிருந்தது வயநாடு மாவட்டம். முதல் நிலச்சரிவில் முண்டக்கை என்ற ஊர் இருந்த தடம் தெரியாமல் அழிந்தது. அடுத்தடுத்து மேலும் இரண்டு நிலச்சரிவு வந்து சூரல்மலை அட்டமலையின் பாதையை அள்ளி சென்றது. கொத்து கொத்தாய் மரணங்கள். இன்னும் 100 பேர் கதி என்னவென்றே தெரியவில்லை. பல 100 பேர் வீடு, உடைமை, உறவுகள் என ஒரே இரவில் மொத்தத்தையும் தொலைத்து நிர்கதியாய் நின்றனர். அப்படி அம்மா, அப்பா, உடன் பிறந்தவள் என ஒரே இரவில் இரத்த பந்தம் 9 பேரை இழந்து தனிமரமாய் நின்றவர் 24 வயது இளம் பெண் ஸ்ருதி. அவருக்கு இருந்த ஒரே ஆதரவு காதலனும் இரு வீட்டு பெற்றோராலும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டவருமான ஜென்சன் தான். அவரது உயிரையும் இப்போது அபகரித்து விட்டான் காலன். தனது கடைசி உறவையும் இழந்த ஸ்ருதியின் சோக கதைதான் மொத்த கேரளாவையும் இப்போது உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய சோகம் ஸ்ருதிக்கு எப்படி நேர்ந்தது என்பதை பார்க்கலாம். ஸ்ருதி குடும்பத்தினரும் ஜென்சன் குடும்பத்தினரும் பல ஆண்டு நெருங்கிய நண்பர்கள். சிறு வயதிலேயே ஜென்சனுக்கு தான் ஸ்ருதி என்று பேசி வைத்திருந்தனர். ஸ்ருதி குடும்பம் சூரல்மலை பகுதியில் வசித்தது. ஜென்சன் ஊர் அம்பலவயல் அருகே அந்தூர். ஏற்கனவே பெற்றோர் பேசி வைத்திருந்ததால் ஜென்சனும் ஸ்ருதியும் சிறு வயதில் இருந்தே நெருங்கி பழகி வந்தனர். பின்னர் காதலர்களாக மாறினர். பல ஆண்டுகளாக உயிருக்கு உயிராக காதலித்தனர். ஜென்சன் கார் கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்தார். ஸ்ருதி கோழிக்கோட்டில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அக்கவுண்டன்டாக இருந்தார். காதலர்கள் திருமண வயதை எட்டியதால் இரு வீட்டாரும் நிச்சயதார்த்தம் நடத்த முடிவு செய்தனர். நிலச்சரிவு நடப்பதற்கு ஒரு வாரம் முன்பு தடபுடலாக நடந்தது நிச்சயதார்த்த விழா. டிசம்பரில் ஊரே திரும்பி பார்க்கும் அளவில் திருமணத்தை ஜாம் ஜாம் என்று நடத்த இரு வீட்டு பெற்றோரும் முடிவு செய்தனர். காதலர்கள் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் துளைத்தனர். ஒரு வாரம் கூட அந்த சந்தோஷம் நீடிக்கவில்லை. ஜூலை 30 நள்ளிரவில் அந்த கோர நிலச்சரிவு ஆட்டத்தை துவங்கியது. முண்டக்கை சூரல்மலையில் கொத்து கொத்தாக மனித உயிர்களை துடிக்க துடிக்க குடித்தது. ஸ்ருதியின் குடும்பத்தினர் அனைவரும் நிலச்சரிவில் சிக்கி மரணமடைந்தனர். அந்த நேரம் ஸ்ருதி வேலைக்காக கோழிக்கோடுக்கு திரும்பியிருந்தார். அவர் மட்டும் உயிர் பிழைத்தார். அப்பா சிவண்ணா, அம்மா சபிதா, தங்கை ஸ்ரேயா உட்பட இரத்த சொந்தங்கள் 9 பேரை ஒரே இரவில் இழந்தார் ஸ்ருதி. இந்த தகவலை கேள்விப்பட்டு கதறி அழுத ஸ்ருதிக்கு இருந்த ஒரு ஆறுதல் நிச்சயிக்கப்பட்ட ஜென்சன் மட்டும்தான். நிர்கதியான ஸ்ருதி நிலச்சரிவு முகாமில் தங்கியிருந்தார். அள்ளி கொஞ்சிய அம்மா இல்லை, அரவணைத்து வளர்த்த அப்பா இல்லை, ஒட்டி உறவாடிய தங்கையும் இல்லை. ஸ்ருதியின் நிலை எவ்வளவு கொடியதாயிருந்திருக்கும்! அவரை தேற்றி அவருக்கு வேண்டியதை ஜென்சன் பார்த்து கொண்டார். நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் சொல்லி இயல்பு வாழ்க்கைக்கு ஸ்ருதியை படிப்படியாக கொண்டு வந்தார் ஜென்சன். நிவாரண முகாம் மூடப்பட்டது. சூரல்மலை ரோட்டில் உள்ள முண்டேரிக்கு குடியேறினார் ஸ்ருதி. அவருக்கு வாடகைக்கு வீடு பார்த்து கொடுத்தார் ஜென்சன். ஸ்ருதியின் குடும்பத்தை விழுங்கிய நிலச்சரிவு அவரது கல்யாணத்துக்கு வைத்திருந்த 400,000 ரூபாய், 120 கிராம் தங்க நகைகளையும் அபகரித்து கொண்டது. திருமணம் குறித்து பல கனவுகளை சுமந்த ஸ்ருதியும் ஜென்சனும் அதை சிம்பிளாக பதிவு செய்து விடலாம் என்று முடிவு செய்தனர். சில நாட்களில் ஆடம்பரமின்றி திருமணம் நடக்க இருந்தது. அதற்கான வேலைகளில் ஸ்ருதி, ஜென்சன் குடும்பத்தினர் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில்தான் செவ்வாய்க்கிழமை அடுத்த கோர சம்பவம் நடந்தது. ஸ்ருதி, ஜென்சன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஒரு வேனில் சென்று கொண்டிருந்தனர். வேனை ஓட்டியது ஜென்சன். வெள்ளரம் குன்று என்ற இடத்தில் சென்றபோது வேனும் எதிரே வந்த தனியார் பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதின. கோர விபத்தில் 9 பேர் படுகாயமடைந்தனர். ஜென்சனுக்கு தலையில் பலத்த அடி, ஸ்ருதிக்கு கால் முறிந்தது. ஜென்சன், ஸ்ருதி இருவரும் கல்பேட்டா தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். ஸ்ருதி உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆனால் ஜென்சன் நிலைமை கவலைக்கிடமானது. உடனே மேல்பாதி டாக்டர் மூப்பன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றனர். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. வென்டிலேட்டரில் சிகிச்சை பெற்று வந்தார். அவரது தலையில் பலத்த காயங்கள் இருந்தன. மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டது. தலையில் பல இடங்களில் இரத்தம் உறைந்தது. அவருக்கு அளித்த எந்த சிகிச்சையும் பலன் கொடுக்கவில்லை. புதன்கிழமை பரிதாபமாக உயிரிழந்தார் ஜென்சன். தனக்கு இருந்த கடைசி நம்பிக்கை, ஒரே ஒரு ஆதரவையும் இழந்தார் ஸ்ருதி. ஜென்சன் மரணத்தை கேள்விப்பட்டு கதறி அழுதார். அம்மா, அப்பா, தங்கையை இழந்த வழியே ஸ்ருதியை விட்டு நீங்கவில்லை.
அதற்குள் ஜென்சனை இழந்த வேதனை ஸ்ருதியை ஆட்டுவித்தது. மழலை காலம் மகிழ்ச்சியாய் முடிந்ததும் இளம் வயது இன்பத்தில் கழிந்ததும் ஜென்சனால் தான். அவனை கணவனாய் அன்பு கொஞ்ச எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாள் ஸ்ருதி. இன்று அவளுக்கென்று யாருமே இல்லை. ஸ்ருதியின் சோக கதை மொத்த கேரளாவையும் உலுக்கிவிட்டது. கேரள நெஞ்சங்கள் ஸ்ருதிக்கு தங்கள் அன்பையும் ஆதரவையும் காணிக்கையாக்கி வருகின்றனர். கேரள முதல்வர் பினராயி விஜயனும் உடைந்து போனார். இந்த துயரம் மிகவும் வேதனை தருகிறது. பேரிடர் வழியை எதை கொண்டும் ஈடு செய்ய முடியாது. ஸ்ருதி ஜென்சன் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல். எல்லா சவாலையும் வலியையும் ஸ்ருதி கடந்து வருவார் என்று நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவு கோரத்தை அவ்வளவு எளிதில் கேரளாவால் கடந்து செல்ல முடியாது என்பதற்கு ஸ்ருதியின் சோக கதையும் ஒரு சாட்சி.